இந்த ஆண்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. இதில் 6,244 பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு June 9 நடைபெறவுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தேர்வு முறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை TNPSC நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வு அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. 6,244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு June 9 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 29 பணியிடங்களை நிரப்புவதற்கான 1B மற்றும் 1C முதல் நிலை தேர்வு June 12 நடைபெறுகிறது. 90 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 1 முதல் நிலை தேர்வு July 13 நடைபெறும். நேர்காணலுடன் கூடிய பட்டப்படிப்பு அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு August 11 நடைபெறும். 2,030 பணியிடங்களை கொண்ட குரூப் 2 மற்றும் 2A முதல் நிலை தேர்வு September 28 டிப்ளமோ மற்றும் ITI அளவிலான தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு November 17 நடத்தப்படும் என TNPSC அறிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்வு முறைகளில் சில மாற்றங்களையும் TNPSC செய்துள்ளது. இதன்படி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுகளுக்கு ஒரே முதல் நிலை தேர்வு நடத்தப்படும். ஆனால் பிரதான தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும். குரூப் 2 பிரதான தேர்வு விரிவான விடையளிக்கும் வகையிலும் குரூப் 2A தேர்வு கொள்குறி வகை முறையிலும் இருக்கும். குரூப் 2 பணியிடங்களுக்கு இனிமேல் நேர்காணல் நடத்தப்படாது. குரூப் 1, 2, 4 ஆகிய தேர்வுகளைத் தவிர மற்ற தேர்வுகள் கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பை தகுதியாக கொண்ட தேர்வுகள் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப சேவைகள் தேர்வு என நடத்தப்படும். இதில் நேர்காணலுடன் கூடிய தேர்வு, நேர்காணல் இல்லாமல் தேர்வு என இருவேறு பிரிவாக இருக்கும். அதேபோல ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு தனியாக தொழில்நுட்ப சேவை தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. சட்டம் தொடர்பான தேர்வுகள் தனியாக நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் போல ஒருங்கிணைந்த தேர்வாக நடத்தும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன.